வெங்கடநாதாரியஃ கவிதார்க்கி கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அப்தே கன்யே ஜனனி மகதாமாகசாம் ஜன்மகேஹேஷு அஸ்மாதிருக்ஷேஷ்வபி ச கருணாமாததாதி த்ருவம் த்வம் சாட்சி தஸ்மின் யுதி தசமுகே சாரசாட்சி வ்யபேதே யாது ஸ்திரீணாம் கபலன விதிம் யாஜமானோ ஹனுமான் என்பதாக ஆறாவது ஸ்லோகம். இந்த காருண்யஸ்தபகத்தில் அதாவது இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விருத்தாந்தம், அதை பட்டர் ஸ்ரீகுண்டரத்ன கோஷத்தில் மாதர் மைத்திலின்ற ஸ்லோகத்தில் சாதிப்பார். விஷயம் அதே தான், எல்லாரும் உபன்யாசத்தில் சாதிக்கிற ஸ்லோகம் தான் இது. மாதர் மைத்திலி ராட்சசி ஸ்வை ததைவ ஆர்திராபராதாக ஸ்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜால் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காக்கம் தம் ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதஃ தான சாந்திர மகாகசுகயது க்ஷாந்திஸ்தவா கஸ்மிகி என்ற ஸ்லோகம். அதுவே ரொம்ப அழகு, அது அந்த ஸ்லோகத்தினுடைய ஃபார்மேஷன் இதெல்லாம் ரொம்ப அழகு. அதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதே அர்த்தத்துல தான் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார், அதே விஷயம்தான், வித்தியாசமா சாதிக்கிறார். ஹே மாதா மைதிலி, ஹே சீதையே, ராட்சசீகி துவை ததைவ ஆர்திராபராதாக, அதான் அப்பதான் தப்பு பண்ணிருக்கிற ராட்சசிகள், ராட்சசிகள் அதாவது என்ன, ரெட் ஹேண்டடா தப்பு பண்ணவான்னு அர்த்தம். அதை அப்படியே ஹனுமார் பார்க்கவும் பார்த்திருக்கார். ததை ஆர்திராபராதாக துவயா ரக்ஷந்தியா, அந்த அப்படிப்பட்ட ராட்சசிகளை, உன் விஷயத்தில் அபராதம் செய்த அந்த ராட்சசிகளை, அப்பொழுதே அபராதம் செய்த அந்த ராட்சசிகளை ரக்ஷந்தியா, பவனாத்மஜால் ரக்ஷந்தியா, பவனாத்மஜரான ஹனுமாரிடத்திலிருந்து ரக்ஷணம் பண்ற உன்னுடைய அந்த ராட்சசிகளுடைய கோஷ்டியானது, அது லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா, அதன் எதிர இந்த ராமருடைய கோஷ்டி சின்னதாயிடுத்து. அதாவது யாரை நீ காப்பாத்தினியோ அந்த கோஷ்டியை நிக்க வச்சா, ராமரால் காப்பாற்றப்பட்டவர்களுடைய கோஷ்டியை நிக்க வச்சா உன்னுடைய கோஷ்டி ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு அதுல சாதிக்கிறார். அது யாருன்னாக்கா அவருடையது எண்ணிடலாம், காக்கம் தம்ச விபீஷணம் சரணமி துக்தி க்ஷமௌ ரக்ஷதா. ஆனா அது காக்கம், காக்காசுரன், விபீஷணன், இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் சொல்லிடலாம், எண்ணி என்ற மாதிரிதான். அவளை வந்து உக்தி க்ஷமா, அவ வந்து வாயால பேச முடியும், அந்த மாதிரி காக்காசுரன் விபீஷணன் இவாளெல்லாம் ரட்சிச்ச. பரந்து இவாளெல்லாம் பாவம் ராட்சசிகள், இவாளே தப்பு பண்ணல பாவம், இவா சொல்லி தப்பு பண்ணிருக்கா, அவாள்லாம் டைரக்டா தப்பு பண்ணவா, இவாள்லாம் சரணம்னு சொன்ன உடனே காப்பாத்திருக்க, என்ன காக்காசுரனையும் விபீஷணன், அந்த பட்சத்திலேயே இருந்த விபீஷணனையும் காப்பாத்தினார். இந்த மாதிரி இன்னும் ரெண்டு சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான் இவாளுடைய கோஷ்டி சின்னதுன்னு அர்த்தம். தான சாந்திர மகாகசுகேது க்ஷாந்திஸ்தவ ஆகஸ்மிகி, உன்னுடைய ஆகஸ்மிகி அந்த க்ஷாந்திகி, அதுவும் அஹேத்துக்கமா நிர்ஹேத்துக்கமான அந்த உன்னுடைய பொறுமை இருக்கே, அது எங்களெல்லாம் காப்பாற்றட்டும். நகா சுகயது, எங்களுடைய பெரிய பெரிய பாபங்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றட்டும்னு அங்க பிரார்த்தனை. சா நகா சாந்திர மகாகசா சுகயது, அப்படிப்பட்ட உன்னுடைய சாந்தியானது, பொறுமையானது, ஆகஸ்மிகி நிர்ஹேத்துக்கமானவனுடைய பொறுமையானது, நகா சாந்திர மகாகசஹா, எங்களை நிறைய பாபம் பண்ணி, நிபிடமான பாபம் பண்ணியிருக்கிறவாள், சாந்திர மகாக சாந்திரன கண்டினியூஸ்லி பாபம் பண்ணியிருக்கோம், பாபம் 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 தான், எல்லாம் கண்டினியூஸாவே இருக்கு. அப்படி சாந்திரமாக, நிபிடமாக, விச்சாயமாக இருக்கக்கூடிய அந்த மகாகசஹா பெரிய பெரிய பாபங்களிடமிருந்து நகா சா சுகயது, அந்த சாந்தியானது, உன்னுடைய பொறுமையானது எங்களை காப்பாற்றட்டும்னு பிரார்த்திச்சாருங்க. அதே அர்த்தத்தை தான் மனசுல வச்சுட்டு இருக்கார். அப்தே கன்யே ஜனனி மகதாமாகசாம் ஜன்மகேஸ்வஸ்மாதிருக்ஷேஷ்வபிச்ச கருணாமாததாதி த்ருவம் த்வம். முதல் ரெண்டு லைன் அர்த்தம் பார்க்கலாம். ஹே அப்தே ஹே கன்யே, நல்லா கிளியரா கேக்குறதா? அப்தே ஹே கன்யே ஜனனி, தாயாரே, அப்தேஹே கன்யே ஜனனி, அப்தே கன்யேன்னு ஒரு விசேஷம், சமுத்திரராஜனின் புத்திரியே, ஜனனி தாயாரே, மகதாம் ஆகசாம் ஜன்மகேஹேஷு, பெரிய பெரிய பாபங்களுக்கெல்லாம் பிறப்பிடங்களான எங்கள் விஷயத்தில் நடத்தும், அஸ்மாதிருக்ஷேஷு மகதாம் ஆகசாம் ஜன்மகேகம், என்ன பெரிய பெரிய இடங்களுடைய பிறப்பிடம், அவதரிக்கிறதே இந்த பெரிய பெரிய பாபங்கள்லாம் உண்டாடுறதே எங்கடானா எங்ககிட்ட தான்,
அப்படின்ற சொல்றதுக்காக அழகான பதங்களை உபயோகப்படுத்துறார். மகதாம் ஆகசாம் ஜன்மகேகம் மாறுது இந்த சரீரம், இது பண்ற காரியங்கள் எல்லாம் பாபங்கள் தான் அப்படின்னு அர்த்தம். ஜன்மகேகேஷு அஸ்மாதிருக்ஷேஷு, எங்கள் விஷயத்திலும் கூட அப்படிப்பட்ட ஜன்மகேகமாக இருக்கக்கூடிய பாபங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய எங்கள் விஷயத்திலும் கூட அபிச்ச துவம் துருவம் கருணா மாததாசி, நீ நிச்சயமாக கருணையை பொழிகிறாய், கருணையை புரிகிறாய், ஆததாசி கருணையை கொள்கிறாய் தாங்குகிறாய் அர்த்தம். ஆததாசி தத்து தாரணேன் தாத்து ஆததாசி, கருணை கொள்கிறாய் எங்கள் விஷயத்திலும். இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஹே சாரசாட்சி தாமரை போன்ற கண்ணுடையவளே, ஹே சாரசாட்சி தசமுகே வியபேதே, ராவணன் இறந்து போன அளவில் சத்தி சப்தமி, தசமுகே வியபேதே சதி அப்படின்னு சத்தின்னு வச்சுக்கணும், அதனால சத்தி சப்தமின்னு சொல்றது. அது எந்த சமயத்தில் ராவணன் இறந்தானோ அப்பொழுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, தென் ஆட் பண்ணிக்கணும் சத்தி சப்தமின்னு. யாது ஸ்திரீனாம், அந்த ராட்சச ஸ்திரீகள் யாதுதானான் இருக்கு பாருங்க, யாது அப்படின்றது இந்த ராட்சசர்களை குறிக்கிற சப்தம், அவர்களுடைய ஸ்திரீகள் அதாவது ராட்சசிகள், ராட்சசிகளை அர்த்தாத் யாது ஸ்திரீனாம் கபலன விதவு, எல்லாத்தையும் முழுங்கிடுறேன் இப்ப சொல்லு எல்லாரையும் கொலை பண்ணிடுறேன் அப்படின்ற ஹனுமார். யாச்சமானஹா எல்லாரையும் முடிச்சுடுறேன் நீ ஒரு பர்மிஷன் கொடுன்னு பர்மிஷனை யாச்சமானஹா வேண்டுகின்ற அந்த ஹனுமான் இருக்காரே, அவர் தான் இந்த விஷயத்துல சாட்சி. உனக்கு கருணை இருக்கு, எல்லார் விஷயத்திலயும் கருணை இருக்கு, எங்கள் தப்பு பண்றதே பொழப்பா வச்சுருக்க, அது தப்புகளுக்கே பிறப்பிடமான எங்களை கூட காப்பாற்றுவதில் நீ கருணை கொள்கிறாய் என்பதற்கு சாட்சி ஹனுமான் தான். எப்படிப்பட்ட ஹனுமான் என்றால், யுதி தசமுகே வியபேதே, அவளுக்குலாம் ஹெட்டே போயிட்டு இனிமே என்ன வாலாட்ட முடியும், ஒரு வாலம் ஆட்ட முடியாது. அந்த மாதிரி இருந்த பரிஸ்தியில இருந்த ராட்சசிகள் சொன்னா கொண்டுட்டு இருப்பாரு, எல்லாரையும் முடிச்சுட்டு இருப்பாரு. அப்படி இருந்த சமயத்துல கூட யாச்சமானஹா ஹனுமான் அவர் கேட்கிறார், போய் தாயார் இடத்துல உன்னை சிரமப்படுத்தினாலே அன்னைக்கு நான் மரத்துல இருந்து பார்த்தனே முடிச்சுட்டுமா எல்லாரையும்ன்றார். நோ நோன்றார் தாயார். ஹனுமான் அப்படிப்பட்ட நோன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஹனுமான் தான் இப்ப நம்மளுக்கு சாட்சி, உனக்கு கருணை இருக்கு, பாபிகளான எங்கள் விஷயத்துல கூட கருணை இருக்கு என்பதற்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதாவது அன்மையம் சொல்லணும்னா, அத்தே கன்யே ஜனனி மகதாம் ஆகசாம் ஜன்மகே ஆகஹான பாபங்கள், ஆகசாம் ஷஷ்டி விபக்தி, ஆகசாம் ஜன்மகேகேஷு அஸ்மாதிருக்ஷேஷு, அது ஒரு அழகான பதம், மாதிருக்ஷா மாதிருஷா தாதிருஷா துவாதிருஷா துவாதிருக்ஷா மாதிருக்ஷா, இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் என்னை போன்றேன்னு அர்த்தம். அஸ்மாதிருக்ஷேஷா என்னை போன்று இருக்கக்கூடிய, அஸ்மாதிருக்ஷேஷு அப்பி கூட எங்கள் விஷயத்தில் கூட துவம் துருவம் கருணா மாததாசி, நீ கருணையை காண்பிக்கிறாய். அன்மையை சொல்ற மறுபடியும், அப்தே கன்யே ஜனனி மகதாம் ஆகசாம் ஜன்மகேகேஷு அஸ்மாதிருக்ஷேஷு அப்பி அப்பிச்ச துவம் துருவம் கருணாம் அததாசி, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுட்டு. அதுக்கு பிரமாணம் என்ன, சாரசாட்சி ஹே சாரசாட்சி யுதி தசமுகே வியபேதே, யுத்தத்தில் தசமுகன் என்ற ராவணனானவன் இறந்த அளவில், யாது ஸ்திரீனாம் கபலன விதவு யாச்சமானஹா ஹனுமான் தஸ்மின் சாட்சி, இந்த விஷயத்தில் அது அந்த விஷயத்தில் அர்த்தம், அஸ்மின் சாட்சி கஹா இது சேத் ஹனுமான் கீதுஷா ஹனுமான் யாது ஸ்திரீனாம் கபலன விதவு யாச்சமானஹா, அதாவது யாத்துதானால் அவளுடைய ஸ்திரீகளை இப்பவே கபலீகாரம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பிரார்த்திக்கின்ற தாயாருடைய பர்மிஷனை பிரார்த்திக்கின்ற ஹனுமான் தான் சாட்சி. அவனைதானே அவள் தடுத்து இல்ல இல்ல, அவளை கொலை பண்ணக்கூடாது, அவளை ஒன்னும் பண்ணக்கூடாது, அவளுடைய பாப்பம் இல்லாது அப்படின்னு சொல்லி தப்பிக்க வச்சாலே, அவள் விஷயத்திலே தப்பிக்க வச்சாலும்னா நம்ம ஒன்னும் பர்சனலா தாயாருக்கு ஒன்னும் அபராதம் பண்ணலையே, நம்ம பாப்பங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பாப்பங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கான கருணை அவளிடத்தில் இருக்கிறது, அவள் அதை தாரணம் பண்ணி கொண்டிருக்கிறாள், இதில் பிரமாணம் ஹனுமான் என்றதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். மறுபடியும் சொல்றேன் ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அப்தே கன்யே ஜனனி மகதாமாகசாம் ஜன்மகேஹேஷ்வஸ்மாதிருக்ஷேஷ்வபிச கருணா மாததாசி த்ருபம் த்வம் சாட்சி தஸ்மின் யுதி தசமுகே சாரசாட்சி வியபேதே யாது ஸ்திரீணாம் கபலன விதி விதிம் யாச்சமானோ ஹனுமான் என்பதாக இந்த ஸ்லோகம். அழகா இருக்கு ஸ்லோகம் வந்து, அதாவது அந்த ஸ்லோகத்தையே உபன்யாசத்துல எல்லாரும் சொல்லச்ச, கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஸ்லோகத்தை சொல்லி அதே அர்த்தத்தை சொன்னாக்க நன்னா இருக்குமே. அதனால எல்லாரும் மாத்திர மைத்திரி எத்தனை தடவை சொல்றது,
அதுக்கு பதில் உபன்யாசகர்லாம் இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா ஒரு நல்ல ஸ்லோகத்தை சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகமும் இதே மாதிரி ஸ்லோகம் தான். சம ராமஸ்திஷ்டது நாம யோனவிதயோ ஜிஹ்ரேதி நிரேதுகம் சுக்ரீவைக விரோதினம் க்ஷிதிசுதே சம்ஹ்ருத்யதம் வாலினம் காருண்யாம்பு நிதிஸ்வமேவ நியதம் க்ளிப்தாத்ம பீடம் யதஹாம் ரக்ஷஸ்த்ரீ நிகரம் ரக்ஷிஷ ரக்ஷித தமப்யார்த்ராகசம் பாயசம் என்பதாக அடுத்த ஸ்லோகம். மறுபடியும் வாசிக்கிறேன் ஸ்லோகத்தை. ராமஸ்திஷ்டது நாம யோன விதயோ ஜிஹ்ரேதி நிர்ஹேதுகம் சுக்ரீவைக விரோதினம் க்ஷிதிசுதே சம்ஹ்ருத்யதம் வாலினம் காருண்யாம்பு நிதிஸ்வமேவ நியதம் க்ளிப்தாத்ம பீடம் யதஹா ரக்ஷஸ்த்ரீ நிகரம் ரக்ஷித தமப்யார்த்ராகசம் வாயசம். எல்லாருக்கும் ராமர் இந்த காக்காசுரனை காப்பாத்தின விருத்தாந்தம் ஒண்டி ரொம்பவே ஆச்சரியமானது. அது எவ்வளோ அற்புதம்னா, காக்காசுரன் அப்பதான் தப்பு பண்ணியிருக்கான், பார்த்துட்டே இருக்கார், எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அவர் மடியில படுத்துட்டு இருக்கிற சீதைக்கு அபராதம் பண்ணியிருக்கான், அதுவும் எப்பேற்பட்ட அபராதம். அந்த அபராதத்துக்கு என்ன வேணா பண்ணலாமே, அது தாயார் காப்பாத்துறா, அந்த காக்காசுரனை காப்பாத்துறா, அதை பத்தி இந்த ஸ்லோகத்துல பேசுது. ராமஸ்திஷ்டத்து நாம ராமர் இருக்கட்டும்பா, ராமரை விடுப்பா, சீத்தையை கவனிப்பா அப்படின்னு சொல்றதுக்காக. ராமரை விடுப்பான்னா ராமரை விட்டுறக்கூடாது, அவருடைய அவதார மகோத்சவம் வந்துட்டே இருக்கு. ராமர் இருக்கட்டும்பா, திஷ்டத்து அவர் பாட்டுக்கு அவர் இருக்கட்டும், ஆனா சீத்தையினுடைய கருணையை பார் அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னாக்க, அதாவது நகி நிந்தா நியாயம்னு ஒண்ணு, நிந்தா நிந்தா நிந்தியம் நிந்தைத்தும் ந பிரவர்த்தத்தை அப்படி நிந்தியை தரம் ஸ்துத்தியம் ஸ்தோத்துமேவன்னு ஒரு நியமம். நிந்தை பண்ணணும்னா நிந்தை நிந்திக்கணும்ன்றதுக்காக வரல, நிந்தியமான நிந்திக்க ஒரு வஸ்துவை நிந்திக்கிறதுக்கு வரல, அதை காட்டிலும் இன்னொரு வஸ்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுந்தது அப்படின்னு சொல்றதுக்காக இதை நிந்தை பண்ற மாதிரி ஒரு பண்றது. டைம்லி அன்இம்பார்ட்டன்ட், நாட் டோட்டலி அன்இம்பார்ட்டன்ட், பட் டைம்லி அன்இம்பார்ட்டன்ஸ சொன்னதான் அதுக்கு இன்னொரு வஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸை ஏற்று. சொல்லுங்கப்பா, விடுங்கப்பா ராமானுஜரை, அவருடைய ஆம்டியா பாவம் எவ்வளவு சிரமப்பட்டா, அவள் வந்து இவ்வளவு சிரமப்படுத்தி சன்னியாசாசிரமத்துக்கு போட்டோம், அங்க போனா லோக க்ஷயமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வெறுமை சண்டை போடுறாமா நடிச்சு, அந்த ஒவ்வொருத்தரோட பிராமணத்துல எல்லாம் அபசாரப்பட்டு வந்து சொன்னத்தை கேட்காத இருந்துட்டு அவரை சன்னியாசத்துக்கு வழிவகுத்தாப்பார், அவளை பத்தி யாருன்னா ஒரு நாள் பேசுறாங்களாப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ராமானுஜரையே ராமானுஜரையே எல்லாரும் பேசிட்டு இருக்குங்களே, அவளை பத்தி பேசுவா, அவருடைய ஆம்டியாப்பார் எவ்வளவு, அவளாலதானே அவர் இங்க வந்தார், இவ்வளவு நல்ல காரியம் பண்ணார் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யாருமே இதுவரை சொன்னதில்லை, அதனால முதல்ல யாருன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்மளே சொல்லி வைக்கலாம்னு சொல்லிட்டேன். க்ஷிதிசுதே அப்படின்றது சம்போதனம். ஏ பூமியின் மகளே, க்ஷிதிசுதே, அதாவது சீதையே சொல்றதுக்காக இந்த சப்தம் அழகா அமைஞ்சிருக்கு. எல்லா சமயத்திலையும் அந்த சமுத்திரராஜனுடைய கன்னிகையேனே சொல்லிட்டே இருந்த க்ஷிதிசுதே பூமியினுடைய புத்திரியே, ராமஹ திஷ்டத்து நாம, ராமர் இருக்கட்டுமே அறுபாட்டுக்கு இருக்கட்டும், அதனால என்ன யஹா விதையா, அது ஒன்றும் இல்லை, அவருக்கு தயையே கிடையாது, அப்பேற்பட்டவர் இருந்து அவரை தள்ளி வைங்க கொஞ்ச நாள். யஹா வி தயா விகதா விகதா தயா எஸ்ய சஹா விதையா அப்படின்றதாக எவ்வளவு பாருங்க, சீன விதையாகனா யாருக்கு புரியும்? ஒன்னும் விதையாகனா புரிஞ்சிடும், விதிகள் விதிகி விதி விதையாகிட்டு அந்த சப்தம் புரியும், விதையா அப்படின்னா என்ன டக்குன்னு புரியாது. விகதா விகதா தயா எஸ்ய, தயா சப்தம் சொல்லிங்க, அதனால விகதா தயா எஸ்ய சஹான்னு சொல்லி விதையான்னு ராமருக்கு கொண்டு வரணும். அந்நிய பதார்த்த பிரதானோ பகுரிஹின்னுட்டு அது தயைய சொல்லாது, தயாவானான் அந்த விதையனான ஒருத்தனை சொல்லும், விதையனான என்ன அர்த்தம், தய இல்லாத ஒருத்தனை சொல்லும், ராமருக்கு தயையே கிடையாது. ஏன் நிர்ஹேத்துக்கம் சுக்ரீவைக விரோதினம் தம் பாலினம் சம்ஹிருத்ய, அதாவது காரணமே இல்லாத சுக்ரீவனுக்கு விரோதி, இவருக்கா விரோதி, இவரை பார்த்துதானா தாசன் ஆயிட்டு இருப்பானே, அப்படி சுக்ரீவைக விரோதினம் சுக்ரீவனுக்கு மட்டுமே பகைவனான அந்த வாலினம், அந்த தம் வாலினம் சம்ஹிருத்திய கொன்றுவிட்டு ந ஜிஹ்ரேதி வெட்கம் கூட படவில்லையே, அந்த ராமர் இருக்கட்டும்பா விடுவா அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம். காருண்ய அம்புநிதிகி, தாயார் எப்படிப்பட்டவள், காருண்ய கருணை கடல், காருண்ய அம்புநிதிகி காருண்யத்தினுடைய தயையினுடைய ஒரு பெரிய கடல், துவமேவ நீதான் காருண்ய கடல் யாருன்னா நீதான், தயனுடைய சமுத்திரம் நீதான்,
அவர் இல்லை. யதஹா வாய் கியோங்கி நியதம், நியதம்னா என்ன அர்த்தம்னா கண்டினியூஸ்லி அர்த்தம், துளி கூட இடைவிடாமல் அர்த்தம். கிளிப்த ஆத்ம பீடம், கிளிப்த ஆத்ம பீடம், தனக்கே சிரமம் கொடுத்த அந்த அந்த தனக்கே சிரமம் கொடுத்த ரக்ஷஸ்திரீ நிகரம், ராட்சசர்களுடைய பெண்கள் அதாவது ராட்சசிகள் அவளுடைய சமூகம், நிகரம் அதாவது கிளிப்தாத்ம பீடம், தனக்கே பீடையை கொடுத்து கொண்டிருந்த, தனக்கே துன்பத்தை அளித்துக் கொண்டிருந்த ரக்ஷஸ்திரீ நிகரம் ராட்சசஸ்திரீகளுடைய கும்பலை ரரக்ஷிஷத்தை காப்பாற்றினாயேமா. அதுவும் ஆர்திராகசம் தம் வாயசம் அப்பி, அது மட்டும் இல்ல அந்த ஆர்திராகசன் அப்பதான் தப்பு பண்ணிருக்கிற, அப்படியே ரெட் ஹேண்டடா இருக்கிற, அப்படியே ரத்தத்தோட இருக்கிற அந்த வாயசம், அந்த 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 காக்காயையும் நீ காப்பாத்தினியம்மா. எப்படின்னா அந்த ரெண்டு கையையும் கூப்பி வச்சுட்டு அது கீழே வந்து விழுந்தது, விழுந்த உடனே என்ன பண்ணாயோ அந்த ரெண்டு கையும் கூப்பி விட்டா, கூப்பி விட்டா ராமருக்கு வந்து ஓ சரணாகதி பண்றதுன்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணட்டோன்ட்டு. அதனாலதான் நம்ம இன்னைக்கும் தாயார் இடத்துல சரணாகத்தை முதல்ல பண்ணிதான் ஆச்சாரியால் பெருமாள் இடத்துல பண்ணுவா. அதனால ஆர்த்ராதசம் தம் வாயசம் அப்பி ரக்ஷிஷத, நீ காப்பாத்தினேயம் காப்பாத்தினாயேமா. அதனால ராமர் இருக்கட்டும்மா, உன்னுடையதையே பாருமா, உன் நீதான் தயனுடைய சமுத்திரம்மா, அப்படி சொல்றதுல தாத்பரியம். அதாவது ராமருக்கு தய கிடையாதுன்னு சொல்றதுல தாத்பரியம் இல்ல, அவரை காட்டுல அதிகம் நீதாம்மா அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம். ஏன்னா தாயார் சன்னதிக்கு போயிட்டு தாயார் இடத்துல இந்த மாதிரி சொல்லிதான் பேர் வாங்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா உண்மையை இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லணும்ன்றதுக்காக இந்த கவி, ஏன்னா இல்லாதத சொல்றவா கவிகள்னு சில பேருடைய எண்ணம், இருக்கிறதையே ஸ்பஷ்டமா சொல்றது கவிகள் அப்படின்றது இவருடைய எண்ணம். அதாவது குணங்களை எடுத்து சொல்லணும் அவ்வளவுதான், இன்னொருத்தர தோஷம் சொல்றதுல தாத்பரியம் இல்ல. அது வந்து அதுக்குதான் நகி நிந்தா நியாயம் சொன்ன, நகி நிந்தா நிந்தியம் நிந்தையும் பிரவர்த்ததே அப்படி துணிந்திய தரம் ஸ்துத்தியம் ஸ்தோத்துமேவ அப்படின்றதாக அந்த நியமத்தினுடைய பூர்ண சரீரம், அதாவது ஹோல் ப்ராவர்பத்து, அது அது ப்ராவர்ப்னு சொல்ல முடியாது, நியம் நியாயமே மீமாம்சா சாஸ்திரங்கள் எல்லாம் இதை எடுத்து உபயோகப்படுத்திருக்கான். அந்த நகினிந்தா நியாயம் அதை இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நான் ஃபேன் போட்டக்க இந்த இடத்துல சவுண்ட் வருது, ஃபேன் போட்டுக்காக உட்கார முடியல, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கேன். ராமஸ்திஷ்டது நாமயோன விதையோ ஜிஹ்ரேதி நிர்ஹே துகம் சுக்ரீவைக விரோதினம் க்ஷிதிசுதே சம்ஹ்ருத்யதம் வாலினம் காருண்யாம்பு நிதிஸ்த்வமேவ நியதம் க்ளிப்தாத்ம பீடம் யதஹாம் ரக்ஷஸ்த்ரீ நிகரம். அது வந்து இந்த க்ளிப்தாத்ம பீடம்ன்றது ரக்ஷஸ்த்ரீ நிகரம்க்கு விசேஷம். கிளிப்தாத்ம பீடம் ரக்ஷஸ்திரீ நிகரம், தனக்கு தன்னை துன்புறுத்தின அந்த ராட்சசஸ்திரீகளுடைய அந்த கும்பலை ரக்ஷிஷத்தை தம் அப்பி ஆர்திராகசம் அந்த வாயசத்தையும். நாட் ஒன்லி திஸ் ரக்ஷஸ்திரீ நிகரம் அண்ட் ஆல்சோ அப்பொழுதுதான் தவறு செய்த அந்த காக்காசுரன் வாயசம் அதை நவாய சக்கரமம் நாங்க சாதிச்சார் பாருங்க, அது இங்க வாயச வாயசம்னு இங்க ஆர்திராகசம் வாயசம் சிம்பிளா சாதிக்கிறேன். இன்னும் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்லணும் போல இருக்கு. ராமஸ்திஷ்டது நாமயோன விதையோ ஜிஹ்ரே திநிர்ஹே துகம் சுக்ரீ வைக விரோதினம் க்ஷிதிசுதே சம்ஹ்ருத்யதம் வாலினம் காருண்யாம்பு நிதிஸ்த்வமேவ நியதம் க்ளிப்தாத்ம பீடம் யதஹாம் ரக்ஷஸ்த்ரீ நிகரம் ரரக்ஷிஷ ததம் ரரக்ஷிததம் அப்யார்த்ராகசம் வயசம். அடுத்த ஸ்லோகம் குருணாப்ளவேன கருணாத்மனா வினா ஹரிணாங்க சோதரி குண குணாம்புதே தவ ஜனநாதிரோக மரணாதி வேதனா வருணாலயஸ்ய தரணாய கா கதிஹி. வித்தியாசமான சந்தஸ் எல்லாம் கொண்டு வர, அதாவது இது மஞ்சு பாஷினின்னு இந்த சந்தஸுக்கு பேர். அதாவது சில சமயத்துல மெதுவா பேசணும் அப்படின்னா இந்த சந்தஸ் ரொம்ப அழகா இருக்கும், மஞ்சு பாஷினின்ற சப்தத்துக்கும் அதை அர்த்தம். அது வந்து திடீர்னு ஒரு 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 ஏற்ற இறக்கம் இருந்து பேசுறச்சதான் அது உயர்ந்த ஒரு பேச்சாக அமையாது. அதாவது இவர் பேசிண்டே வர்றார், பேசிண்டே வரைச்சு அந்த மஞ்சு பாஷினின்ற சந்தஸை உபயோகப்படுத்துறார். அதாவது பேசுறவா என்ன பண்ணுவா, ரகசியம் பேசுவா திடீர்னு, அவ என்ன பண்ணுவா டக்குன்னு அந்த அந்த ஸ்திரீகள்ட தான் அந்த ஏற்ற இறக்கத்தோட பேசுறத ரொம்ப அழகா பார்க்க முடியும். ஒரு தாயாரிடத்துல பேசச்ச ஒரு புருஷன் கூட ஸ்திரீ மாதிரி தன்னை நினைச்சுட்டு பேசுறதே வசதி. அதனால அவர் அந்த மஞ்சு பாஷினின்ற சந்தச ஸ்திரீகளுக்கே சுவாவத்தகா
திடீர்னு உறக்க பேசின்னு இருக்கிறவா கூட உறக்க பேசின்ற திடீர்னு மெதுவா குசு குசு குசுன்னு பேசுவா. அந்த சுபாவம் மாதிரி இந்த மஞ்சு பாஷினி சந்தத்தை உபயோகப்படுத்துறாரோ அப்படின்னு தோன்றது. அதை சொல்றதுக்கு கூட குரு அதுக்குமே அந்த சந்தஸை யூஸ் பண்றதே பாருங்க. குருணாப்ளவேன கருணாத்மனா வினா ஹரிணாங்க சோதரி குணம்புதேதவ ஜனநாதி ரோக மரணாதி வேதனா வருணாலய தரணாய காகதி அப்படின்றத ஒரு ரொம்ப அழகா கேக்குற இந்த ஸ்லோகத்துல பாக்கலாம் என்ன அர்த்தம். ஹரிணாங்க சோதரி அதாவது சந்திரனின் சகோதரியேன்னு அர்த்தம். ஹரிணாங்கன்னா அந்த மான் போன்ற ஒரு அடையாளத்தை தன்னிடத்தில் கொண்டவன், அதாவது நடுவில் இருக்க களங்கம் இருக்கே அது ஒருவேளை ஹரிணமோன்னு சில பேர் சந்தேகப்படுறான். அங்கம் கேபி சசங்கிதே ஜலனிதே பங்கம் பரே மெனிதே சாரங்கம் கதிச்சித்த சஞ்சகதிரே பூச்சாய மைச்சன் பரே இந்தௌ எத்தலிதேந்திர நீல நிகிலஷ்யாமம் தரி திருஷ்யதே தத் சாந்திரம் நிஷி பீதம் அந்த தமசம் குக்ஷிஸ்தமாச்சக்ஷ்மேனா ஒரு கவி. சில பேர் அது ஏதோ வந்து அங்கம் கேபி சசங்கிதே ஏதோ அந்த சிக்ஷிராப்தி மந்தன சமயத்துல எதனா அந்த மலை பட்டிருக்கும்பா ஏதோ அடையாளம் அது அப்படின்னு சில பேர் சொன்னாலாம். ஜலனிதே பங்கம் பரே மேனிதே சமுதிரத்துல இருந்து வரைச்ச அதுல ஒட்டின்னு இருக்க அந்த சேருபாது அப்படின்னு சில பேர் சொன்னாலாம். சாரங்கம் கதிச்சிச்ச சஞ்சகதிரே அது வந்து சில பேர் மான்னு சொன்னாலாம். சாரங்கம்னா மான். பூச்சாய மைச்சன் பரே பூமியினுடைய சாயை தான் பூமியில இருந்து விழுற சாயை தான் நிலவுல அப்படி இருக்கு கருப்பாகன்னு சில பேர் சொன்னாலாம். ஆனா இவர் என்ன சொல்ற இந்த கவி பர்டிகுலர் இந்த ஸ்லோகத்தை எழுதின கவினா இந்த ஊய தலிதேந்திர நீல நிகில சியாமம் தரி திருஷ்யத்தை இந்திரநீலம் மாதிரியாக நடுவுல ஒரு கருப்பு ஒண்ணு தெரியறதே அது என்னன்னாக்க நிசி பீதம் அந்த தமசம் குக்ஷிஸ்தம் ஆச்சக்ஷ்மஹே விசே தட் நாங்க சொல்றோம் அது வந்து ராத்திரியில சாட்டிருக்கு இருட்டு இருக்கே அது தொப்பக்குள்ள வச்சுட்டு இருக்குன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு அந்த கவி சொல்ற. அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு அதை நினைச்சா பாருங்க. அந்த மாதிரி சில பேர் சாரங்கம்னு நினைச்சா அதனால இந்த இடத்துல அழகான அந்த விசேஷனம் ஹரிணாங்க சோதரி ஹரிணம் என்று சொல்லக்கூடிய மானை தன்னுடத்தில் ஒரு அடையாளமாக வைத்துக் கொண்டிருப்பவனான சந்திரனுடைய சோதரி சமான உதரி அந்த உதரத்திலேயே உண்டானவள். அவர் உண்டான அந்த சமுத்திரத்திலேயே உண்டானவள் அதாவது சந்திரன் உண்டான சமுத்திரத்திலேயே உண்டானவள் அர்த்தம். சந்திர சோதரியை நமஹா அப்படின்னு நம்ம கூட சஹஸ்ரநாமத்துல லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்துல சொல்றோம். சந்திர சோதரியை நமஹா அஷ்டோத்திரத்தில் சொல்றோம். குணாம்புதே நீ எப்படிப்பட்டவள் சமுதிரத்திலேருந்து உண்டானவள் சமுத்திரம் இல்லாம இருக்குமா அது அவன் சொல்றான். என்ன ஒரு காரணம் காரணாத்வாத்விதே குமாரஹா பிரவர்த்தித்தே தீப இவ பிரதிபாதவள் ரூபம் ததோஜஸ்வி ததேவ வீரியம் ததேவ நைசர்கிக முன்னதத்துவம் அப்படின்றான் காளிதாசன். ரகுக்கு அப்புறம் அஜன் அஜனை வர்ணிக்கச்ச அதே ரூபம் அதே தேஜஸ் அதே வீரியம் அதே வந்து இந்த நேச்சுரல் ஹைனஸ் எல்லாம் அப்படியே இருக்கு ரகு மாதிரியே இருக்கான் அஜன் அப்படின்னு சொல்லிட்டு காரணமான தீபத்திலேருந்து காரியமான தீபம் துளி கூட மாறாது இல்லையான்றான். அதாவது ஒரு தீபத்தால ஒரு தீபத்தை ஏத்துறோம் அதுல ஒரு தீபம் காரண தீபம் இன்னொன்னு தான் இப்ப உண்டான காரிய தீபம் இந்த காரணத்தை காட்டிலும் காரியம் வித்தியாசப்படுறது இல்லை இல்லையா. அந்த மாதிரியாக ஒரு தீபத்திலேருந்து ஏத்தின இன்னொரு தீபம் மாதிரியாக ரகுண்டேந்து வந்திருக்க அஜன் அதே ரூபம் அதே தேஜஸ் ரூபம் ததோஜஸ்வி ததேவ வீரியம் ததேவ நைசர்கிக முன்ன தத்துவம் ந காரணாத்வாத் விபிதே குமாரஹா பிரவர்த்திதே தீப இவ பிரதிபாத் அப்படின்றதாக சொல்றான். அந்த மாதிரி குணாம்புதே அவள் அந்த இவளுடைய பிறப்பிடமான இடம் ஒரு சமுத்திரம் அவள் சமுத்திரத்தினுடைய புத்திரி இவள் இவளும் அந்த மாதிரி ஒரு சமுத்திரம் மாதிரி எதனா இருக்கணுமே அப்படின்னா அதுதான் இவகிட்ட அந்த குணங்கள் இருக்கிறது. குணங்கள் குணங்களுடைய சமுத்திரம் இவ்வளவு. குணாம்புதே தவ கருணாத்மனா உன்னுடைய கருணை என்ற ஒரு சொரூபத்தில் உள்ள குருணா மிகுந்த பெரிய மிகப்பெரிய பிளவேன வினா அதான உன்னுடைய அந்த கருணையாகிற ஒரு ஓடம் இருக்கிறது. அந்த ஓடத்தை ஓடம் இல்லாமல் எப்படி நம்ம பிறவிக்கடல்ல தாண்ட முடியும்னு கேக்குறது. அதுக்கு என்ன சொல்றார் எப்படி கேள்வி கேட்கிறார் ஜனனா ஜனநாதி ரோக மரணாதி வேதனா பிறவி பிறக்கிறது ஆதி மானசிகமான கவலைகள் ரோகம் சாரீரிகமான ரோகங்கள் மரணம் ஆதி வேதனா இத்தியாதி வேதனைகள் இருக்கே அது வருணாலயஸ்தி அதுவே ஒரு பெரிய சமுத்திரமாக இருக்கிறதே. வருணாலயம்னா சமுத்திரம் மறுபடியும். அதாவது நீ சமுத்திரத்துல இருந்து உண்டானவள் நீ சமுத்திரத்தின் குணத்தினுடைய சமுத்திரம் ஆனா நாங்க இருக்கிறதும் ஒரு சமுத்திரம் தான்.
அந்த சமுத்திரத்தை தரணாய அதை தாண்டுவதற்கு காகத்திகி உன்னை விட்டால் வேற என்ன உபாயம், கருணைக்கடலான நீ இல்லை என்றால் குருணா பிளவேன வினா, அதாவது கருணாத்மனா குருணேன, கருணையே சுரூபமாக உடைய ஒரு பிளவம் ஒரு ஓடம் ஆகிற நீ இல்லை என்றால், பெரிய ஓடமாகிற நீ இல்லை என்றால் எங்களுக்கு எப்படிப்பட்ட எங்களுக்கு ஜனனாதி ரோக ஜனன ஆதி ஆதின மானசிகமான வியாதிக்கு ஆதின் பேரு, ரோக மரண ஆதி வேதனா வருணாலயசிய, இந்த துன்பக்கடல் இது யார் நானு, அந்த துன்பக்கடல் இருக்கே இல்ல 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 துன்பக்கடல்ன்றது அந்த பிறவி கடலான கடல் நாம அனுபவிக்கிறது, அதை தரணாய அதை தாண்டுவதற்கு தரணம் தரணின்னு அதனாலேயே ஓடத்துக்கும் பேருண்டு, தரணாய காகதிகி வேற என்ன உபாயம் இருக்கிறது, நீதான் உபாயம் என்பதான என்பது தாத்பரியம். பெருமாள் எப்படி உபாயம் உபேயம் ரெண்டுமோ அந்த மாதிரி உபாயத்தும் உபேயத்தும் ரெண்டும் தாயாருக்கும் உண்டு, பெருமாளுக்கு என்னென்னலாம் உண்டோ அவ்வளவும் தாயாருக்கு உண்டு. ஒரு சின்ன விஷயம் கூட பெருமாளுக்கு இல்லாதது இங்க இல்லை இங்க இருக்கு இங்க இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா பெருமாளிடத்துல இல்லாதது இங்க ஒண்ணு இருக்கலாம், ஆனா பெருமாளிடத்துல இருக்கிற எல்லாமே இங்கேயும் இருக்கு, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதாவது உபாயத்தும் பெருமாளுக்கும் உண்டு, உபாய பலபாவேன ஸ்வயம் வெக்தம் பரம்மகான் சாதிக்கிறார் பாருங்க, உபாயமும் அவரே உபேயமான பலனும் அவரே, அந்த மாதிரி இவளுக்கும் உபாயத்தும் உண்டு தம்பதி தெய்வத்தம் நகான்னு சாதிக்கிறச்சியும் உபாயத்தும் உபயத்தும் ரெண்டும் உண்டு. ஆகாரத்ரய சம்பன்னாம்ன்றத்துல வந்து அந்த 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 ஆகாரத்ரயத்துல ஒரு ஆகாரம் தாயாரிடத்துல இருக்கிற ஆகாரம் பெருமாளிடத்துல இல்லாம இருக்கலாம், அதாவது ஆனா தாயாரிடத்துல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கலாமே தவிர, ஆனா பெருமாளிடத்துல இருக்கிற ஏதோ ஒண்ணு தாயாரிடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த தாயாரிடத்துல எல்லா குணமும் இருக்குன்னு அர்த்தம், பெருமாளிடத்துல எல்லா குணமும் இருக்கு. இது அவர் அவரிடத்துல உபாயத்தம் இருந்தா இவரிடத்துலயும் காக்கத்திகின்னு சொல்லி அந்த உபாயம் ஒன்ன தவிர வேற யாருமா உபாயம் எங்களுக்கு அப்படின்னு அந்த உபாயத்துவத்தை சொல்றார். உபயத்தம் இருக்கவே இருக்கு, நம்மளுக்கு பிராப்பிய கோட்டியிலையும் தாயார் உண்டு, எப்படி எப்படியான பெருமாள் பிராப்பிய கோட்டியில பிராப்பியமான வஸ்து பெருமாள் இருக்கிறோம் அந்த மாதிரி லக்ஷ்மியும் பிராப்பியம் நம்மளுக்கு. அப்படியாக இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை வாசிச்சுட்டு நிறுத்துறேன், அடுத்த ஸ்லோகமும் பார்த்துடலாம். குருணா பிளவேன கருணாத்மனாவினா ஹரிணாங்க சோதரி குணம் புதேதவ ஜனநாதி ரோக மரணாதி வேதனா வருணாலய தரணாய காகதி. ஸ்லோகம் எல்லாம் அப்படி எனக்கு சொல்ல தெரியல, ராகமா எல்லாம் ராகமா இத கேட்டு ராகமா சொல்ல தெரிஞ்சவா சொல்லி என்ஜாய் பண்ணுங்கோ, நான் வெறுமை அர்த்தத்தை மட்டும் சொல்றதுக்கு தான் வரேன். த்வயே வாய ததே கிருபா ரகுபதேர் தேவஸ்ய சத்யம் யதா வைதேஹி த்வதசந்நிதௌ பகவதா வாலீனி ராகாஹதஹ நின்யே காபி வதம் வதூஸ்தவது சாநித்யே த்வதங்கவ்யதாம் குருவானோப்யவிதா பதன்ன சரணஹ காகோ விவேகோச்சிதா. அதே இந்த ஸ்லோகம் வாசிட்டேன் ஆனா சொல்ல முடியும்னு தோணல, இப்போ என்ன ரொம்ப வெந்து போறது இந்த இடத்துல ஃபேன் போட்டா அந்த சவுண்டு வருது, அதனால அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன், இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.